சாமசாக இருக்கிற இந்த தொக்கு பிரியாணி தான் எனக்கு செய்ய போகிறோம். ஸோ தொக்கு பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு நம்ம குஸ்காவை ரெடி பண்ணிக்கலாம். எப்பவும் போல் குக்கரில் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலாலாம் போட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நான் வெஜிடேரியனாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு படி அரிசிக்கு 1.5 படி தண்ணியின் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டு ஒரு 2-3 விசில் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் குஸ்கா ரெடி ஆகிரும். ஸோ கலர் வந்து கேசரி பவுடர் கம்மியாகவே போடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போட்டதுனால அந்த குஸ்காவோட கலர் வந்து ரொம்பவே ப்ரைட்டாக இருந்தது. ஸோ இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா சிக்கன் வந்து தொக்கு மாதிரியே தான் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ஆனியனை தான் வானலில் நல்லா ஆனியனை வதக்கிக்கிட்டு கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம், கொரியண்டர் லீஃப்லாம் சேர்த்து சிக்கன் வந்து தொக்கு மாதிரியே ரெடி பண்ணிட்டு ஒரு கப்பில் வந்து சிக்கன் எடுத்துக்கிட்டு மேலே வந்து நம்ம ரைஸ் ரெடி பண்ண குஸ்காவை எடுத்து வச்சு திருப்பி விட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதாங்க தொக்கு பிரியாணி ரெடி. ஸோ சிம்பிளாக இந்த மாதிரியே ரெடி பண்ணலாம். ரொம்ப நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.